வணக்கம் மேக்ஸ். 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 6.6 க்வெஸ்சன் நம்பர் 4. எ பிளேன் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் -1, 1, 2 அண்ட் த நார்மல் டு த பிளேன் ஆஃப் மேக்னிடியூட் 3√3 மேக்ஸ் ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள்ஸ் வித் த கோஆர்டினேட் ஆக்சஸ் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளேன் என்ன ஃபார்முலா வரும்? ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு 0. என் வெக்டார்னா என்னது? என் கேப்புங்கிறது யூனிட் நார்மல் வெக்டார் இல்லையா, யூனிட் நார்மல் வெக்டார். ஓகே, இங்கே வந்து இதில் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இங்கே -1, 1, 2 இருக்கு இல்லையா, அதை எழுதிக்கலாம் -i + j + 2k. சரியா, ஏ வெக்டார் நம்ம எழுதியாச்சு, யூனிட் நார்மல் வெக்டார். ஸோ என் வெக்டார் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் எல்ஐ வெக்டார் ப்ளஸ் எம்ஜே ப்ளஸ் என்கே வெக்டார். இதுதான் சரியா. இப்போ இங்கே வந்து எல் ஈக்குவல் டு என்னது? காஸ் ஆல்ஃபா, எம் ஈக்குவல் டு காஸ் பீட்டா அண்ட் என் ஈக்குவல் டு காஸ் காமா. இது நமக்கு தெரியும், ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். ஸோ என் கேப் இஸ் ஈக்குவல் டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனா காஸ் ஆல்ஃபா ஐ ப்ளஸ் காஸ் பீட்டா ஜே ப்ளஸ் காஸ் காமா கே கேப். ஓகே, இப்போ கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பாருங்க, மேக்ஸ் ஈக்குவல் அக்யூட் ஆங்கிள்ஸ், மேக்ஸ் அண்ட் ஈக்குவல் அக்யூட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா. இப்போ இன்னும் தெரியும் நமக்கு ரிலேஷன் பிட்வீன், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆர் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ எல் ஈக்குவல் டு என்ன? காஸ் ஆல்ஃபா. இப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 1. இப்போ நமக்கு தெரியும் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா. ஸோ இங்கே எல்லாத்துக்குமே ஆல்ஃபான்னு அப்ளை பண்ணனா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் 3 cos² ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/3. ஸோ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/√3 சரியா. இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ இது வந்து அக்யூட் ஆங்கிள்ன்றதுனால நமக்கு ப்ளஸில் தான் வரணும், 1/√3. ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும் இல்லையா, இங்கே காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்றதுனால ஸோ 1/√3 எடுத்தாச்சு இல்லையா. காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/√3. காஸ் ஆல்ஃபாங்கிறது எல் இல்லையா, ஸோ எல் வேல்யூவும் 1/√3 தான், எம் வேல்யூவும் 1/√3 தான் அண்ட் என் ஈக்குவல் டு 1/√3 தான் சரியா. இப்போது என் கேப் இஸ் ஈக்குவல் டு எல்ஐ ப்ளஸ் எம்ஜே ப்ளஸ் என்கே வச்சுருக்கோம் இல்லையா, தட் இஸ் ஈக்குவல் டு 1/√3 இன்டு ஐ ப்ளஸ் 1/√3 இன்டு ஜே ப்ளஸ் 1/√3 இன்டு கே சரியா. ஓகே, கிவன் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் என் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3√3 இன்ட்டு என் கேப். 3√3 வச்சுக்கோங்க, என் கேப்போட வேல்யூ நமக்கு இது கிடச்சது இல்லையா, இந்த √3-க்கும் கேன்சல். தட் இஸ் என் வெக்டார் ஈக்குவல் டு 3 இருக்கு இல்லையா, 3i ப்ளஸ் 3j ப்ளஸ் 3k கேப். ஓகே, இப்போ என் வெக்டார் நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம இப்போ கொஸ்டினுக்கு போகலாம். அது தெரியாதனால தான் நம்ம இவ்வளோ ப்ரொசீட் பண்ணுறோம். ஆர் மைனஸ் ஏ வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு 0. ஆர் இதை எப்படி பிரித்து எழுதிக்கலான்னா ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு 0 சரியா. ஆர் வெக்டார்ன்றது என்ன? எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே. ஓகே, டாட் என் வெக்டார் என்ன? 3i ப்ளஸ் 3j ப்ளஸ் 3k மைனஸ் இந்த இது இங்கே போடுறோமா, ஏ வெக்டார் ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம்ல மைனஸ் ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் 2k பாயிண்ட் கொடுத்துருந்தாங்களே -1, 1, 2 அது டாட் என் வெக்டார் 3i ப்ளஸ் 3j ப்ளஸ் 3k இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இது i டாட் ஐ க்ராஸ் இது மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணால் 3x ப்ளஸ் 3y ப்ளஸ் 3z மைனஸ் ஆஃப் இங்கே -3 ப்ளஸ் 3
plus 6 equal to 0. Minus 3 plus 3 cancel. So 3x plus 3y plus 3z minus 6 is equal to 0. இல்ல 3 a common எடுத்தனா x plus y plus z is equal to 6. அப்போ x plus y plus z is equal to 6 by 3. So x plus y plus z equal to 2. This is a Cartesian equation of the plane. இதுவே vector equation கேட்டாங்கனா இங்க என்ன பண்ணனும்னா r dot, that is r vector எடுத்துட்டு இங்க xi plus yj plus zk ன்னு எழுதணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். क्वेश्चन நம்பர் 5. Find the intercepts cut off by the plane r vector is equal to this is equal to 12 on the coordinate axis. இன்டர்செப்ட் ஃபார்ம்ல எழுதி அதனுடைய குவார்டினேட் ஆக்சஸ் நம்ம எழுதணும். இப்போ இது எப்படி இருக்குது? இந்த இடத்துல ஆர் வெக்டார், அதாவது ஆர் வெக்டார் டாட் சிக்ஸ் ஐ ப்ளஸ் ஃபோர் ஜே மைனஸ் த்ரீ கே ஈக்குவல் டு 12. இதுதான் கொஸ்டின் இல்லையா? இப்போ இது எப்படி எழுதுறோன்னா ஆர் எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட் கே ஆர் வெக்டார் அப்படி எழுதலாம் இல்லையா? டாட் 6i plus 4j minus 3k is equal to 12. இப்போ இது i dot i வந்து 6x plus 4i minus 3z equal to 12. இப்போ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஈக்குவேஷன். தேர்ஃபோர் the ஈக்குவேஷன் இஸ் திஸ். இதுக்கு இன்டர்செப்ட் ஃபார்மில் எழுதணும்னா x by a plus y by b plus z by c is equal to 1 வரணும். ஸோ இங்கே 1 வரணும்னா அப்போ என்ன பண்ணலாம்? ஹோல் திங் டிவைடட் பை 12 போடலாம். அப்போ 6x பை 12 ப்ளஸ் 4y பை 12 மைனஸ் 3z பை 12 இஸ் ஈக்குவல் டு 12 பை 12. 1 வந்துடும், இது 4 டைம்ஸ் வந்துடும், இது 3 டைம்ஸ் வந்துடும், இது 2 டைம்ஸ் வந்துடும். அப்போ x பை 2 ப்ளஸ் ஒய் பை 3 மைனஸ் z பை 4 இஸ் ஈக்குவல் டு 1. So the intercepts made by the plane with coordinate axis are 2, 3. இது என்னாகும்? இந்த மைனஸ் இங்கே வந்துடும், ஏன்னா ப்ளஸில் தான் இருக்கும். என்ன ஃபார்மில் இருக்கணும்? x பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ப்ளஸ் இசட் பை சி இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார்ம் தான் நம்மளோட இன்டர்செப்ட் ஃபார்ம் இல்லையா? ஸோ இந்த குவாடினேட் ஆக்சஸ் என்னென்ன இருக்கும்? 2, 3, -4. திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். க்வெஸ்சன் நம்பர் 6. If a plane meets the coordinate axis at a, b, c such that the centroid of the triangle, centroid of the triangle, என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? x1 plus x2 plus x3 by 3, y1 plus y2 plus y3 by 3. ABC is the point UVW. இந்த பாயிண்ட் வந்து யூ கமா வி கமா டபிள்யூன்னு எடுக்கிறாங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். ஓகேவா? இப்போ க்வெஸ்சன் என்ன இருக்குது? இதில் பாயிண்ட்ஸ் என்னென்ன எடுத்துக்கணும்னு பாருங்கள். Let the intercept form, that the equation is x by a plus y by b plus z by c is equal to 1. இப்போ இது உண்டைய coordinate என்ன இருக்கும்? The coordinates of a க்கு என்ன இருக்கணும்? Point a, 0, 0. b க்கு என்ன இருக்கும்? 0, b, 0. And c க்கு என்ன இருக்கும்? 0, 0, c. ஓகே, இப்படி தான் இருக்கும். ஸோ centroid of the triangle ABC is, formula theriyile, x1 plus x2 plus x3 by 3, comma y1 plus y2 plus y3 by 3. இப்போ இது x1 y1 z1 x2 y2 z2 and x3 y3 z3. That is equal to a plus x1 a 0, 0 இல்லையா? 0 plus 0 பை 3 கமா இங்கே z1 பாயிண்ட் போட மறந்துட்டேன். z1 ப்ளஸ் z2 ப்ளஸ் z3 பை 3. அப்போ அடுத்தது 0 ப்ளஸ் b ப்ளஸ் 0 பை 3, 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் c பை 3. தட் இஸ் ஈக்குவல் டு ஏ பை 3, பி பை 3 அண்ட் சி பை 3, விச் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க? u, v, w. ஓகே, அப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஏ பை 3 இஸ் ஈக்குவல் டு u. அப்போ a ஈக்குவல் டு 3u. அடுத்தது b பை 3 ஈக்குவல் டு v. அப்போ b இஸ் ஈக்குவல் டு 3v. அண்ட் c பை 3 இஸ் ஈக்குவல் டு w. தட் இஸ் c இஸ் ஈக்குவல் டு 3
W. Okay. Ipa A value, B value, and C value. Therefore, the required plane is. Now, no, x by A plus y by that is n arkon x by A plus y by B plus z by C is equal to 1 n arkon. அதை இங்கே கொண்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம் எக்ஸ் பை த்ரீ யூ ப்ளஸ் ஒய் பை த்ரீ வி ப்ளஸ் இசட் பை த்ரீ டபிள்யூ ஈக்குவல் டு ஒன். இந்த டினாமினேட்டரில் இருக்க த்ரீ எல்லாம் வெளியில் எடுத்தோம்னா அது இங்கே போகும்போது இங்கே த்ரீ ஆகிடும். தேர் ஃபோர் எக்ஸ் பை யூ ப்ளஸ் ஒய் பை வி ப்ளஸ் இசட் பை டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். அவ்வளோதான். இந்த எக்ஸசைஸ் இதோட முடிஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.